எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கான்செப்ட். அதிகமான சம்பளம் இருக்கிறவங்க மட்டும்தாங்க அதிகமா சேமிக்க முடியும் அப்படின்ற கருத்தை வந்து நான் உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குறைவான சம்பளம் இருக்கிறவங்க கூட சேமிக்க முடியும் அப்படின்றதான் ஒரு 5 டிப்ஸ் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். பணம் வந்து சேமிக்கவே முடியல சிஸ்டர், எல்லாமே செலவாயிடுது, எங்க ஃபியூச்சருக்கும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கமெண்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது பார்க்கலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிப், எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதில் சிறிதளவு தனியாக எடுத்து வைக்கும் பழக்கம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு 100 ரூபாய் வருமானம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் இருக்கலாம், 20, 30 அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் உங்களுடைய வருமானம். அதில் வந்து நான் ஒரு 100 ரூபாய் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு 25 ரூபாய் வந்து சேமிப்பாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த சேமிப்பாக வந்து 25 ரூபாய் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப எடுக்க முடியாத அளவிற்கு அதில் வந்து நம்ம ஒரு சேவிங் ஸ்கீமில் வந்து போட்டணும் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா சேமிக்கவே முடியலன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் சேமிக்கிறோம், அதை வந்து திரும்ப ஏதாவது கஷ்டம் வந்துடுதுன்னா அதை எடுத்துடுறோம். இந்த சேவிங் ஸ்கீம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கில் வந்து ஒரு RDயாவோ ஒரு 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அதிக அளவு பணம் சேமிக்க முடியலனாலும் ஒரு 100 ரூபாய் அப்படின்றதும் ஒரு பணம் தான். அதை வந்து நம்ம இந்த சேவிங் ஸ்கீமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போக 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 ஒரு பெரிய தொகையாக நம்ம சேவிங்கில் நம்ம மாறும். நம்ம இன்றைக்கி ஒரு 100 ரூபாய் கட்டுறோன்னா அப்புறம் ஒரு 500 ரூபாய் கட்டுறோம், அப்புறம் 1,000, 5,000, 2,000 அந்த மாதிரி அளவில் அது போயிடும். ஏன்னா நம்மளுக்கு அந்த பழக்கம் அப்படின்றது ரெகுலராக நம்மளுக்கு மாறிடும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. வந்து அதிக சம்பளம் இருப்பவர்கள் அவங்க மட்டும்தான் சேமிக்க முடியும் அப்படின்றது கண்டிப்பாக தவறான முடிவு. ஏன்னா அதிக சம்பளம் இருக்கிறவங்களுக்கு அது தகுந்தபடியான செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் எங்களுடைய வருமானத்தில் சேமித்தே ஆக வேண்டும் என்கின்ற மன உறுதி, அந்த எண்ணம் அப்படின்றது இருக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு படி சேவிங்கில். ஃபஸ்ட்டு படி என்னன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட்டாகவும் நம்ம எடுத்து வைக்கணுன்றது, அதை நம்மளுடைய வருமானத்தில் சேமித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மன உறுதி வந்து நம்ம பண்ணினே வந்தால் தான் அது நம்மளுக்கு ஒரு பெரிய தொகையாக மாறும். மூணாவது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, எல்லாம் அக்கௌண்ட்டில் வந்துடுது, கையிலே வருது அப்படின்னா கூட நம்மளுக்கு 2 அக்கௌண்ட் வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஒன்று சேவிங்காக ஒன்று, இரண்டாவது இன்கம்காக ஒரு அக்கௌண்ட் எப்போவுமே இருக்கும். ஏன்னா நம்ம இன்கம் வச்சிருக்கிறதுலே அப்படியே வந்து நம்ம செலவையும் செஞ்சோம்னா எல்லா பணமும் வந்து அப்படியே செலவாயிடுது. தனியாக நான் இன்றைக்கி இந்த மாதத்தில் என்னுடைய வருமானத்தில் ஒரு தொகையை வந்து நான் சேவிங் ஸ்கீமில் பேங்க்ல கூட RDக்காக கட்டிடுறேன், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் RDக்காக, SOS மாதிரி நிறைய இருக்குது. அதை நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப எடுக்க முடியாது. நம்ம பேங்க்லன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேங்க்லன்னா 1 வருஷத்தில் நம்ம RD எடுத்துடலாம். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். அந்த 3 வருஷம் கழிச்சு அந்த பெரிய தொகை உங்களுக்கு முக்கியமான செலவிற்காக கண்டிப்பாக அது பயன்படும். நாலாவது என்ன அப்படின்னா, விரலுக்கேத்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க, சொல்லுவாங்க இல்லைங்களா பழமொழி, அதே தான் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படின்றத இதுக்குடைய பதில். ஏன்னா வருமானத்திற்கேற்ப நம்ம செலவு செய்யணும். நம்ம தேவையானதற்கு மட்டும் நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கடன் அப்படின்றதுல போய் மாட்டிக்காமல் நம்மளுக்கு வருமானத்திற்கேற்ப நம்ம செலவு செய்ய முடியும். இதுதான் வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த கடன் அப்படின்றத போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா சேவிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே வரவே முடியாது. நம்ம ஃப்யூச்சர் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கடன் தீர்க்கவே நம்மளுடைய வருமானம் சரியாக போயிடும். அதுக்காகத்தான் ஐந்தாவதாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, மற்றவருக்காக வாழ்வது அப்படின்னு ஒன்று செய்கிறோம். நம்ம இந்த லைஃப்பில் இப்போ இருக்கிற வந்து இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். ஏன்னா அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கார் வச்சுன்னு இருக்காங்க, வண்டி வச்சுருக்காங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க, நமக்கும் அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் போகிறது, கடன் வாங்கி போகிறது, இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிறோம். அதெல்லாம் செய்யாமல் இப்போ வந்து என் கையில் எவ்வளோ வருமானமோ அதற்கேற்ப நானே செலவு செய்கிறேன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சேவிங்கும் அதிகமாகும். தங்கம் வாங்குறதோ இல்லை ஒரு இடம் வாங்குறன்ற பிளான்ல இருக்கிறவங்க அப்படின்றவங்க, இந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான், இப்போ ஒரு ஆடம்பர வாழ்க்கை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 50,000 கொடுத்து நம்ம ஃபோன் வாங்குறோன்னு வச்சுப்போம். அதை வந்து ஒரு 1 இயர் கழித்து அதனுடைய வேலை வந்து ஒரு 10,000 ரூபாய், இதை விற்க போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்பீங்கன்னு வச்சுக்கலாம்.
இதே ஒரு 50,000 ரூபாய் வந்து கோல்டுலேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ எங்கேயோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு அந்த 50,000 கூட ஒரு 60,000 உங்களுக்கு அந்த வேல்யூ வரும். இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு வரும். இந்த 50,000 60,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அதனுடைய கோல்டுக்கு அதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குகிறோன்னு வச்சுப்போம். நமக்கு இந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் வந்து அந்த கிளாரிட்டி நல்லா இருக்கலாம், அந்த இதுவெல்லாம் நல்லா இருக்கலான ஒழிய நம்ம எப்பவுமே பார்க்குற அந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, நம்ம யூடியூப்பு இதுதான் வந்து இந்த ஃபோன்லேயும் இருக்க போது கொஞ்சம் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கலாம். என்னுடைய அபிப்பிராயம் தான் நான் சொல்கிறேன், இதுதான் வந்து முக்கியம் அதுதான் முக்கியம் நான் சொல்ல வரல. இப்போ நம்மளுக்கு இந்த 10,000 ரூபாய் ஃபோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட 40,000 ரூபாய் உங்களுக்கு மீதம் இருக்குது. அந்த 40,000 ரூபாய் நீங்கள் இந்த மாதிரி எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கூட வரலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ்றதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது லாஸ் ஒழிய நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்காதுன்னு என்னுடைய பதில். இது பிடிச்சிருக்கு அப்படின்னுங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம நம்ம அப்பப்போ வந்து கொஞ்சம் வந்து ஒரு படியில் இருக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போக நம்ம என்ன பண்ணலான்னு நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.